உத்தராகண்ட் மாநிலத்தில் பனிப்பாறை உடைந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்திருந்த இருபத்தி நான்கு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன உத்தராகண்ட் மாநிலத்தின் சமோலி மாவட்டத்தில் உள்ள தபோவன் ரேணி பகுதியில் பனிப்பாறை உடைந்து தவுலிங்கா மற்றும் அலந்தா அருகில் நேற்று முன்தினம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதில் வீடுகளும் ரிஷிகங்கா நீர்மின் திட்ட கட்டமைப்புகளும் சேதமடைந்தன இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை இருபத்தி நான்கு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் அனல் மின் நிலையத்தின் பிரதான பகுதியை சென்றடைய இரண்டு மூன்று நாட்களாகும் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் ஆகியோர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமையை நேரில் ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் கே சிங் சுரங்கத்திற்குள் முப்பத்து நான்கு பேர் சிக்கிக் கொண்டுள்ளதாகவும் எழுபது மீட்டர் தொலைவு வரை மீட்புப் படையினர் சென்றடைந்துள்ள நிலையில் நூற்றி எண்பது மீட்டர் வரை மேலும் செல்வதற்கு வேண்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தகவல் தொடர்பு இன்னும் கிடைக்கவில்லை என்றும் ஆர் கே சிங் அப்போது கூறினார்